Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hamdan liman khalaqal insan wa 'allamahul bayan. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi hizbillah wa ashabihi jundillah wa ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام سنگي كورية இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சையிதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தோழர்களோடு மதீனத்து பாதையிலே ஒரு பாதையில் நடந்து செல்கிறார்கள். ஒரு சிறுமியை காணுகிறார்கள். பசியும் பங்கரையுமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய தோற்றம் சங்கடத்தை ஏற்படுத்துகிறார், மனதில் இரக்கத்தை தருகிறார். இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறாரே என்று வருத்தப்பட்டு, யார் என்று கேட்டபொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் முன்வந்து, அமா தஅரிஃபு யா அமீரல் முஃமினீன், அமீர் முஃமினீன், இந்த பிள்ளை யாரென்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டபொழுது, இல்லா உமன்ஹிய, யாருமா, யாருன்னு தெரியலையப்பா, இது யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது, ஹாதிஹி யஹ்தா பனாதிக், இது உங்களுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் அப்படின்னு அப்படியே அதிர்ந்துட்டாங்க. என்ன சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையா? ஆமாம், உங்களுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான், என் மகள் தான் அது. இப்போ பேத்தி, அதை தான் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. என் மகள் தான் அது, உங்களுடைய மகனாகிய அப்துல்லாவாகிய என்னுடைய பிள்ளை தான் அது. வைஹக் மா செய்யறஹா இலாமாரா, அட என்னப்பா பிள்ளை இப்படி வச்சிருக்கிறா நீ, நான் இப்படி பார்க்கிறேனே அவளுடைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது எது? மா செய்யறஹா இலாமாரா, நான் இப்படி கருணையோடு பார்க்கும் அளவிற்கு, பசியோடும் பங்கரையோடும் அழகற்ற ஒரு கோலத்தோடும் இந்த பிள்ளையை பார்க்கிறேனே, அந்த நிலைமைக்கு ஏன் ஆனாது என்று கேட்டபொழுது, மண் ஒக்க மா இந்தக அமீல் மோமினின், உங்களிடத்தில் இருப்பதை எனக்கு தர நீங்கள் மறுத்ததுதான். உங்களுக்கு இடத்தில் இருக்கக்கூடியது எனக்கு தரல, பைத்துல் மாலில் எவ்வளோ பொருள் இருக்கு அதை எனக்கு நீங்கள் தந்திருந்தா என் பிள்ளை எப்படி இருந்திருக்கார், என் வீட்டில் ஒழுங்கான உணவுகள் இல்லை, ஒழுங்கான ஆடைகள் இல்லை, நல்ல ஆடைகள் இல்லை, இருந்தால் தானே நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன், பைத்துல் மால் இவ்வளோ இருக்கு நீங்கள் தர இல்லையே என்று கேட்டதும் கோபம் வந்தவர்களாக சொன்னார்கள், அல்லாவினுடைய கித்தாபுல்லா, அல்லாவினுடைய கித்தா வேதம், அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நான் நடப்பேன், உனக்கு என்ன ஹக்குகள் பைத்துல் மாலிருந்து வந்து சேர வேண்டுமோ அதிலிருந்து நான் ஏதாவது குறைக்கிறேனா? இப்பவும் சொல்கிறேன், ஒரு பைசா நான் அதிகப்படுத்தி தரமாட்டேன், என்னுடைய பிள்ளை என்பதற்காக நான் கொடுத்து விட்டு நாளை மறு உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியாதவனாக தலை கவிழ்ந்து நிற்கக்கூடிய நிலை எனக்கு ஏற்படக்கூடாது. நிச்சயமாக நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நான் தந்திருக்கிறேன், அதை நீ தெளிவுபடுத்தி கிடணும், அதை நீ விசாலப்படுத்திக்க, உனக்கு கிடைக்கக்கூடியதை நீ என்ன செய்யணும், முயற்சி செய்யணும், உன் பிள்ளைய நல்லா இருக்கணுமே என்பதற்காக. நான் உனக்கு தரக்கூடியது உனக்கு போதுமானதாகவும் இருக்கலாம் அல்லது போதாதாகவும் இருக்கலாம், அது வேறு விஷயம். அது உன்னுடைய கையிலே தந்ததற்கு பிறகு அதை விரிவாக்கி கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. உனக்கு என்ன ஹக்குகள் சேர வேண்டுமோ அதிலிருந்து நான் ஏதாவது குறைக்கிறேனா என்றால் இல்லை, அந்த ஹக்கை நான் எனக்கு குறைஞ்சி தரலையே. பைத்துல் மாலில் உனக்கு பொது நிதி இருக்கிறது, அந்த பொது நிதி யார் யாருக்கு எவ்வளோங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும், அந்த நிர்ணயத்திலிருந்து எந்த ஒரு குறைவும் நான் என்ன செய்யலை உனக்கு தரல,
ஆகவே அந்த அடிப்படையிலே நீ என்ன செய்யணும், நீ விரிவுபடுத்திக் கொள்ளணும். இப்பவும் சொல்கிறேன், இதற்காக நான் இப்படி பார்த்தது அது கருணை எனக்கு இறக்கும். அதற்கு அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்க திங்காம வேணா கொடுக்கலாம், அது வேற விஷயம். பைத்துல மலிந்து நான் எதுவும் தரமாட்டேங்கிறாங்க. அதற்காக புள்ள வந்து அவ்வளவு கஷ்டத்துல இருக்கணும்னு அமீர் முமினின் நினைப்பாங்க நினைச்சீங்களா? அது வேறு, அது வேற இறக்கத்தன்மை. அது வேண்டுமானால் தன்னுடைய வயிற்றை கட்டி வாயை கட்டி தான் சாப்பிடாமல் தான் உண்ணாமல் தான் பருகாமல் அந்த பிள்ளைக்கு கொடுப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட இறக்க சிந்தனை உடையவர்கள் உமர்றதியல்ல. எத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம், எத்தனை விஷயம். அடுத்து நாம் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம், அவங்க எவ்வளவு கிருபை உள்ளவங்க, எவ்வளவு கருணையானவங்க. சில பேர், சில அறிஞர்கள் உமர்றதியெல்லாம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பின்னால் உள்ள பின் அதற்கு பின்னால் கலீஃபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்த சில அறிஞர்கள், சில மாற்று மத அறிஞர்கள் உமர் ரதி அல்லாஹு தாலான் அவர்களை பற்றி எழுதும்போது அவங்களுடைய ஆட்சி அவ்வளோ அழகான ஆட்சிங்கிறதுலாம் உலகம் முழுவதும் அதை பரவிக்கிட்டே இருக்கு. அவர்களுடைய ஆட்சியை கேள்விப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் இஸ்லாத்தை வந்திருக்கிறாங்க. நேரடியாக வந்தது, யுத்த காலத்தில் வந்ததுங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்க, அவர்களுடைய வரலாற்றை படித்தே எத்தனைய மக்கள் இஸ்லாமியத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. இன்றைய அளவும் அது நடக்குது. இவ்வளவு ஒரு தூய்மையான ஆட்சி, இதுதான் இஸ்லாமிய ஆட்சி. இஸ்லாமிய ஆட்சினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லா முஸ்லீம்களும் இஸ்லாமிய ஆட்சியை செய்கிறார்கள் என்றால் அது இல்லை. இன்று இஸ்லாமிய நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்குது, அங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றனவா என்ன? சில சட்டங்கள் இருக்கிறது இஸ்லாமிய சட்டங்கள், சில சட்டங்கள் என்ன செய்யல, இஸ்லாமிய முறைப்படி நடக்க இல்லை சில செயல்பாடுகள், அது அவர்களாக தீட்டிக் கொண்ட சட்டங்கள். ஆனால் முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஆட்சியை நடத்தியவர்கள் அல்லவா கலீஃபாக்கள். அவர்களை உமர் ரதி அல்லாஹு மிக திறமையான, மிக அழகான, அற்புதமான ஆட்சியை என்ன நடத்தி இருக்கிறாங்க என்பதை பார்த்து இஸ்லாமியத்திற்கு எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால பொறாமை கொண்ட எத்தனையோ மாற்று மத அறிஞர்கள் உமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்களினுடைய பெயரை கெடுப்பதற்காக, அவர்களினுடைய வரிசையை சிறப்பை உடைப்பதற்காக. உமர் ஒரு கொடுங்கோலர், ஒரு கடுமையானவர், இரக்க சிந்தனையற்றவர், கருணை இல்லாதவர், அன்பற்றவர் என்றெல்லாம் என்ன செய்யறது இருக்கிறாங்க. சில விஷயங்களை இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி, அல்லது சில விஷயங்களை உமர் ரதி அல்லாஹு அன்ஹு கடுமையாக நடந்திருப்பாங்க, அதை விரிவுபடுத்தி வேறு விதமாக சுட்டி காட்டி அது ஏன் கடுமையாக நடந்தாங்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கு. தளபதிகளினுடைய விஷயங்களை கடுமையாக நடந்திருக்கிறாங்க, கவர்னர்களுடைய விஷயங்கள் தப்பாக நடக்கும் பொழுதுக்காக கடுமையாக இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் உண்மை. ஆனால் ஏழைகளுடைய விஷயத்தில், பசித்தவர்களுடைய விஷயத்தில், நலிவுற்றவர்களுடைய விஷயத்தில் எவ்வளவு கருணையாக இருந்திருக்கிறாங்க, பொதுமக்களுடைய விஷயத்தில் எல்லாம் எவ்வளவு கிருபையாக இருந்திருக்கிறாங்க என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் இருக்கிறது. ஆனால் அதற்காக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய பிள்ளை என்பதற்காக நீதி தவறி ஒருபோதும் அவர்கள் நடக்கவில்லை, நேர்மை தவறி அவர்கள் ஒருபோதும் நடக்கவில்லை, அதற்கு அவர்கள் ஒருபோதும் துணிந்ததில்லை, ஒருபோதும் துணிந்ததில்லை. அந்த வகையிலே சொன்னாங்க, அப்துல்லா உங்களுக்கு பைத்துல் மால்லேருந்து என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிட்டு இருக்குது, கிடைக்கும். ஆனால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கலாம், போதாதாகவும் இருக்கலாம், அது உங்களுடைய நிலையை பொறுத்து. சிலருக்கு இப்போ உதாரணம், ஒரு ஆளுக்கு ஒரு சஹாபிக்கு பத்ரு சஹாபிகள்னு சொன்னால் இவ்வளோ நிர்ணயம் இருக்கு, பொதுவான சஹாபிகள்னு சொன்னால் இவ்வளோ ஒன்று நிர்ணயம் இருக்கு. இப்போ ஒரு ஆளுக்கு என்ன செய்யுது, 1000 திரகம் கிடைக்குது, வெள்ளிக்காசு கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு 1000 திரகம் கிடைக்குது, இன்னொருத்தருக்கும் 1000 திரகம் கிடைக்குது, ஒருத்தருக்கு போதுமாகுது, இன்னொருத்தருக்கு போதுமாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், அவருக்கு வந்து அந்த முதலாவதுக்கு போதுமானதாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது, இங்கே 7-8 பிள்ளைகள் இருக்கிறாங்க, தாய் தந்தைகள் இருக்கிறாங்க, அங்கே தாய் அந்த சஹாபிக்கு தாய் தந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர், அவருடைய மனைவி, ஒரு பிள்ளை, 3 பேர் தான் இருக்கிறாங்க. இங்கே தாய் தந்தைகள் இருக்கிறாங்க, மனைவி 1-2-3 மனைவி முடிச்சிருப்பார், அதே மாதிரி 3 மனைவிகள் மூலமாக 10-12 பிள்ளைகள் பிறந்திருக்கும். இவ்வளவு கூட்டு குடும்பமாக ஒரு பெருசாக இருப்பாங்க. சகோதரர் இருப்பார், சகோதரருக்கு நடக்க முடியாதவராக இருப்பார், உழைக்க முடியாதவராக இருப்பார், இனி அவரையும் அவருடைய மனைவி மக்களையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கும் என்று ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கலாம் இல்லையா. ஆகவே அந்த அதுக்காக வேண்டி அதிகமாக தர முடியுமான, முடியாது. ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேறு விதமாக பைத்துல் மாலில் கொடுக்கறதுக்கு அனுமதிகள், சில அனுமதிகள் இருக்கிறது. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க, தம் பிள்ளைக்கு கொடுத்தாங்கிற ஒரு சூழல் வந்துடக்கூடாது. நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணுமே, மற்ற குடும்பங்களுக்கு கொடுத்துட்டாலாவது சரி, அடுத்தவர்களுக்கு கொடுத்துருக்கிறாங்கிறது வரும். தன்னுடைய குடும்பத்துங்கும் போது அது தப்பான ஒரு பெயரை ஏற்படுத்திவிடும், ஒரு களங்கத்தை ஏற்படுத்திவிடும். அதில் மிக கவனமாக இருந்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் அந்த பிள்ளைய பசியும் பட்டினியாக விட்டுட்டாங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது. இந்த வரலாறு இவ்வளவுதான், இந்த விஷயம் நீதியை பற்றி பேசக்கூடியது. உன்னுடைய பிள்ளை என்பதற்காக நான் அதிகமாக தர முடியாது, உனக்கு என்ன தரணும் அதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதே சமயம் அவர்களுக்கு உள்ள அந்த பங்கு எனக்கு கொடுப்பாங்க. ஒரு கட்டத்தில் அப்படி கொடுக்க இல்லையா, தனக்கு கிடைத்த ஒரு துண்டை எடுத்து
தன்னுடைய பிள்ளையினுடைய துண்டு எடுத்து தான் அணிஞ்சுக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், தனக்கு ஒரு துண்டு கிடைச்சது அதை ஆடை தைக்க முடியல, தனது மகனுக்கு கிடைச்சது அதை அவங்க கொடுத்தாங்க, ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆடையை அணிச்சு தைச்சுக்கிட்டாங்க. அதுபோன்று தனக்கு கிடைக்கக்கூடியது தன்னுடைய பேத்திக்கு கொடுப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும், இதுதான் நடந்த உண்மை. அந்த வகையில் அதே சமயம் நீதி நேர்மையோடு இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு கிருபையான கருணை உள்ளவர்கள் பாருங்க. ஒரு நாள் அவங்க இரவு ரோந்து போயிடுறாங்க. இரவு ரோந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல குழந்தைகள் ஆடக்கூடிய, சிறுவர்கள் சிறுமிகள் ஆடக்கூடிய சத்தம் கேட்குது. அப்போ அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. ஒரு வீடு திறந்தும் இருக்குது. எட்டி பார்க்குறாங்க, ஒரு தாய் இருக்கிறான், ஒரு பெண்மணி. அவங்க அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதை கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக கிண்டிக்கிட்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைகள்லாம் அப்படியே அழுதுகிட்டு இருக்கு, அழுது மசங்கிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் அந்த பெண்மணி சட்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி அந்த உணவு அப்படி வேகுறதுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே போய் பார்க்குறாங்க. வெறும் தண்ணி தான் இருக்குது, தண்ணியை வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்ன இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, பிள்ளைகள்லாம் பசியோடு அழுதுகிட்டு இருக்கு, நீ தண்ணியை வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இந்த பிள்ளைகளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அஸ்லமோடு வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய அடிமை அஸ்லமும் வந்திருக்கிறார். இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடிய அளவுக்கு உணவுகள் என்னிடத்துல இல்லை, பிள்ளைகள் அனாதை பிள்ளைகள், உணவுகள் என்னிடத்துல இல்லை, பசியான அழுகுது, தூங்குற நேரம், நான் அப்படியே என்ன செஞ்சேன், தனி உணவு இருக்குதுங்கிற மாதிரி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அதுவும் பசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பசியோடு தூங்கி போயிடும். காலையில் ஏதாவது கிடைக்கலாம், நான் வெளியில் போய் ஏதாவது தேடி உணவு கொண்டு வருவேன் என்ற நிலையில் தான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எத்தனை முறை அழுதுருக்குற நம்ம சொல்லியிருக்கிறோம். இரக்க சிந்தனை உள்ள இதயத்தில் இதயத்தை உடையவர்கள் மூலமாகத்தானே இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயங்களினால் அழ முடியும். இல்லைனா கண் நெஞ்சர்களாக இருந்தால் அழுகை வருமா? கண்கள் வெடிக்குமா? கண்கள் பூக்குமா? கண்ணீரை பூக்குமா? என்ன அருமையானவர்களே, உடனே என்ன அழுதாங்க. அழுதுட்டு நேராக கடகடந்து தன்னோட அஸ்லமை அழைத்து கொண்டு வந்தாங்க. உணவுப் பொருட்கள்லாம் தயார்படுத்தினாங்க. எல்லாவற்றையும் தயார்படுத்திட்டு சொன்னாங்க, அஸ்லம் என்னுடைய முதுகலை தூக்கி வை, என்னுடைய முதுகில் அந்த உணவையெல்லாம் அந்த சுமையை தூக்கி வை, அந்த மூடை என்னுடைய முதுகில தூக்கி வைங்கிறாங்க. அப்பவும் சொன்னாங்க, அமீல் மோமினி முடியாது, நான் தான் தூக்கிட்டு வருவேன், நான் தான் இருக்கிறேன்னு அடிமை தானே, நான் தூக்கிட்டு வர்றேன், அதை முடியாது என்று சொன்ன பொழுது, லா உம்மலக்கையா அஸ்லம் அவ தஹமிலுஹு அன்னி யௌமல் கியாமா ஃபஹமிலுஹு அலா ஸஹ்ரி, என்ன பேசுகிறாய் அஸ்லம், நீ தூக்குவையா? இல்லை இல்லை, நான் தான் தூக்குவேன், நான் தான் சுமந்துக்கிட்டு வருவேன், உங்களுடைய சுமையை நான் சுமந்துக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அவ தஹமீல் அண்ணி அமலுக்கு ஏமா, கியாமத்தினாலையில் எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீ சுமந்துக்கிடுவியா? அல்லாஹ் என்ன கேள்வி கேட்குறான்னு வச்சுக்க, அதை நீ சுமந்துக்கிடுவியா? அல்லாஹ் என்ன தண்டிக்கிறேன்னு வச்சுக்க, அதை நீ சுமந்துக்கிடுவியா? இந்த பொறுப்பான நானாக இருக்கிறேன், சொன்னதை செய், என்னுடைய முதுகிலே தூக்கி வை என்றார்கள். எத்தகைய இறையச்சம் மிகுந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கணும், எவ்வளோ பயம் இருந்திருக்கணும் தன்னுடைய. இப்படித்தான் மதீனாவையும் மதீனாவையும் சுற்றியும் அவர்கள் கண்காணித்துக் கொண்டு வந்தார்கள் தங்களுடைய. அதே போன்று ஒவ்வொரு பகுதியிலையும் ஆளுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி நடக்கணும்னு அவங்க விரும்பினாங்க, அப்படி செயல்படுத்தினாங்க. பல ஆளுநர்கள் அப்படி நடந்தாங்க, பல ஆளுநர்கள் அப்படி நடந்திருக்கிறாங்க. போய் என்ன செய்ய, ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ள குறைபாடுகளை அந்த ஆளுநர்கள் நான் தீர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான, அற்புதமான, நியாயமான, நேர்மையான, நீதியான ஒரு ஆட்சியை இந்த வையகத்திற்கு தந்தவர்கள் சீனா அமீல் முஃமினீன் ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சொன்னாங்க, என்னை தொட்டு நாளை மறு உலகத்தில் உன்னால் சுமக்க முடியுமா அஸ்லம்? என்னுடைய கேள்விகளை நீ சுமப்பாயா? என்னுடைய சுமைகளை, பாவ சுமைகளை நீ சுமப்பாயா? நான் படக்கூடிய கஷ்டங்கள் மறு உலகத்தில் இருக்குமே, ஆனால் அவைகளை நீ சுமப்பாயா? என்ன என்னுடைய முதுகிலே தூக்க வைனா, வேற வழி இல்லை, தூக்கி வச்சாங்க, சுமந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த பெண்ணுடைய ஊடு வந்ததும் அந்த வீட்டில் அந்த பொருட்கள்லாம் இறக்கி வச்சுட்டு அந்த அடுப்பில் என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே அடுப்பு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கே, தண்ணியில் மாவு இதில் கலக்கி அந்த உணவு தயாரிக்க ஆரம்பித்தார்கள். அடுப்பை மீனவர் அணையும் பொழுது ஊதினார்கள். அஸ்லம் ரலியல்லாஹு தாங்க சொல்கிறாங்க, உங்களுடைய அடிமை சொல்கிறாங்க, அப்படி ஊதும் பொழுது அந்த நெருப்பு, அந்த புகை அங்கிருந்து வெளிவந்து அவர்களுடைய தாடியின் வழியாக இன்னொரு பக்கம் வெளியேறியதை நான் பார்த்தேன் என்கிறார்கள். அந்த தாடியிலே நெருப்பு பற்றி கொள்ளுமோ என்று கூட நான் பயந்தேன். அந்த அளவிற்கு அவர்களுடைய முகமெல்லாம் புகைப்படிந்து போனது, அவருடைய ஆடையெல்லாம் புகைப்படிந்து போனது. அந்த அளவிற்கு அது குழலை வைத்து ஊது ஊது என்று ஊதிக்கொண்டு இருந்தார்கள். புகையும் அவர்களுடைய முகத்திலே அப்பிக்கொண்டு இருந்தது, அவருடைய உடல் முழுவதும் அது சுற்றி சுழண்டு கொண்டிருந்தது.
அவங்க உணவை என்ன செஞ்சாங்க, தயாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தயாரித்து அந்த உணவெல்லாம் எல்லாம் தயாரித்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க வீட்டில் உணவு எல்லாத்துக்கும் அவங்களே பரிமாறுறாங்க. எல்லாருக்கும் அந்த உணவுகளே என்ன செய்கிறாங்க, அவங்களே பரிமாறுகிறார்கள். அந்த குழந்தைகளும் வயிறு நிறைய சாப்பிட்டு முடித்தது. குழந்தைகள்லாம் வயிறு சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்னால் அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அது என்ன காரியம் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, சீன அமீர் மூமினின் உமர் புல் ஹத்தாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஏழை குழந்தைகளுக்காக, இந்த ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக உணவை தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு வந்து கலக்கி அவர்களே உணவை சமைத்து அவர்களே பரிமாறி அந்த குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அந்த பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு என்ன செஞ்சாங்க, சிங்கம் போல அப்படி குதிச்சு குதிச்சு காட்டினாங்க. இந்த வீடுகளில் வந்து இந்த குழந்தைகளை விளையாட்டு காட்டுவதற்கு, குழந்தைகளோடு விளையாடுவதற்கு பெரியவர்கள் என்ன செய்வாங்க, யானை மாதிரி என்ன செய்வாங்க போவாங்க. அந்த குழந்தைய முதுகில் தூக்கி வச்சுக்கிடுவாங்க, குழந்தையை தூக்கி போட்டு பிடிப்பாங்க. திடீர்னு என்ன செய்வாங்க, ஒரு பூனையை மாதிரி கத்தி காட்டுவாங்க, சிங்கத்தை மாதிரி கரிச்சு காட்டுவாங்க, யானையை போல பிளிரி காட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதுபோல் இப்படி ஆடி காட்டுறது, நடந்து காட்டுறது, இப்படி இந்த குழந்தைகளை குதூகலப்படுத்துவதற்காக, சிரிப்பக வைப்பதற்காக இதெல்லாம் செய்வது உண்டு. அதை மாதிரி உமரது எல்லாம் தாலானு அவர்கள் என்ன செய்கிறாங்க என்றால், அப்படியே சிங்க மாதிரி அங்கே இருந்து அங்கே குதிக்கிறது, அங்கே இருந்து இங்கே குதிக்கிறது. அஸ்லமதி எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க நாள் இல்லை, இது என்ன, இது ஒரு அற்புதமான ஜனாதிபதி, ஒரு தளபதி, ஒரு மாபெரும் சஹாபி, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், ஷைத்தான் இவர்கள் பக்கத்தில் அணுக மாட்டான் என்று வாழ்த்து சொல்லப்பட்டவர்கள், எவ்வளவு பெரிய ஒரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஒரு முறை பால் தரப்பட்டது, ஒரு கனவுல நான் ஒரு கனவு கண்டேன், அதில் எனக்கு ஒரு பால் தரப்பட்டது, அந்த பாலை குடித்து விட்டு நான் மீதியை உமருக்கு கொடுத்தேன் ரதி அல்லாஹு தன்னு சொன்னாங்க. உமா அவ்வல் தகு யா ரசூலல்லாஹ், இதுக்கு தவியல் என்ன, இதனுடைய தபீர் என்ன, இந்த கனவினுடைய விளக்கம் என்ன என்று சொல்லி காட்டிய பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, அல் இல்ம், இல்மு என்று சொன்னாங்க, அறிவு என்று சொன்னார்கள். அவ்வளோ பெரிய அறிவு கொடுக்கப்பட்டவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிலிருந்து மிச்சம் மீதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய இல்மு கிடைத்திருக்கணும், எவ்வளோ பெரிய ஞானம் அவர்களுக்கு இருந்திருக்கணும். அவ்வளோ பெரிய ஞானம் மிக்க பல நாடுகளை அவர்களுடைய பெயரே அச்சமுறை செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஜனாதிபதி அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு முன்னால் சிங்கம் மாதிரி அங்கே அங்கிருந்து இங்கே இங்கிருந்து அங்கே என்று பாய்ஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளும் அதை பார்த்து சிரிக்குது. பிள்ளைகள் என்ன அதை பார்த்து அப்படியே சிரிக்கிறதும் கொள்றதுமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, வெளியேறி வந்தார்கள். அப்போ அமீல் மோமினின், என்ன சரி, இவ்வளோ தூரம் சுமந்து வந்தீங்க, உணவு சமைச்சிங்க, பரிமாறினீங்க, கொடுத்தீங்க, எல்லாம் சரி, சின்னங்கிறது ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே இப்படி பாஞ்சிங்களே, அது நல்லா இல்லையே, இதை மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று அவங்களுடைய அஸ்லம் கேட்ட பொழுது, அஸ்லம், மற்றவங்களுக்காக வேண்டிய எனக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வரும்பொழுது முதலாவது இந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது குழந்தைகள்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு, பசியில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அந்த அழுத குழந்தைகள் அவங்களை சிரித்து நான் பார்க்கணும், ரஐத்துஹும் யபுக்கூன அன் அதஹப வஅதஉஹும் ஹத்தா அராஹும் யதஹக்கூன் தாபத்து நஃப்ஸி. அஸ்லம், நான் வரும்பொழுது அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், இப்போ நான் அங்கிருந்து போயிட்டு சாப்பிட்டாலும் கூட, வயநிறைய சாப்பிட்டாங்க, சாப்பிட்டாலும் கூட எனக்கு அந்த பிள்ளைகளுடைய முகங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது அந்த அழுகை முகம்தான் ஞாபகத்துக்கு வரும், அதனால் அவங்களை எப்படியாவது சிரிக்க வைக்கணும், இந்த நிலையிலே அந்த அழுத நிலையிலேயே அவர்களை விட்டு செல்வதற்கு நான் விரும்பவில்லை, எனவே அவர்களை நான் சிரிப்பு உண்டாக்குவதற்காக, சிரிப்பை காட்டுவதற்காக நான் அந்த மாதிரி காரியத்தை நான் செய்தேன். அந்த குழந்தைகளும் சிரித்தனர். தாபத்து நஃப்ஸி, என்னுடைய கல்வு இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த செய்திகளெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த இரக்கம் நிறைந்திருந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக அமையாதா? அந்த குழந்தைகளை மகிழ்வாக்குவதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய காரியத்தை இறங்கி செய்திருக்கிறார்கள். ஒரு ஜனாதிபதி செய்யக்கூடிய காரியம் அது, செய்வார்களா? யாரோ ஒரு பிள்ளைக்காக, முகவரி தெரியாத ஒரு பிள்ளைக்காக, குழந்தைகளுக்காக இப்படி செய்வார்களா? ஏழை எளிய மக்களுக்காக இதை புரிவார்களா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டுக்குள்ளால் அவர்கள் நுழைவார்களா?
எப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த மக்கள் எல்லாம் நைந்து போய்விடக்கூடாது, நலிந்து போய்விடக்கூடாது என்பதிலே எவ்வளவு பெரிய அக்கறை சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தன்னவர்களுக்கு இருக்கணும். அதனால தான் சொன்னாங்க, நான் வரும்பொழுது அந்த அழுதுகிட்டு இருந்தாங்க, அந்த அழுத மூஞ்சியே என்னுடைய கண்ணில் வந்துகிட்டு இருக்கக்கூடாது, அந்த பிள்ளைகள் எல்லாம் சிரித்து ஆக வேண்டும், அந்த சிரித்த முகம் நான் நினைக்கும் பொழுது அந்த சிரித்த முகம் எனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த காரியத்தை செய்தேன், சிங்கம் போல் அங்கும் இங்குமாக குதித்து காட்டினேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அன்பாளராக, எவ்வளவு பெரிய கருணையாளராக சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலாஹு அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அதே சமயம் தன் தோழர்களினை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய தன் அன்பு தோழர்களினுடைய தன்மை எத்தகையது என்பதை இந்த உலகுக்கு காட்டுவதற்கும் அவர்கள் தவற இல்லை. அவர்களை பற்றி தப்பாக இட போட்டுறாதீங்க, தப்பாக பேசிடாதீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடியது ஒரு மலை அளவுக்கு இருந்தாலும், நன்மைகள் மலை அளவுக்கு இருந்தாலும் அவங்க செஞ்ச கடுகு அளவுக்கு நிகராக ஆகாது. அந்த அளவிற்கு அவர்களுக்கு என்று, சஹாபிகளுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை பல முறை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, உமர் ரழியல்லாஹு தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. ஒரு முறை தன்னுடைய பணியாளரிடத்தில் 100 திருகம் கொடுத்து, இந்த 100 திருகம் அபு ஒபைதா ஆமீர் இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அவங்க இடத்துல போய் கொடுத்துருங்க, 400 திருகம் கொடுத்து, 400 தீனார் தங்க காசுகளை கொடுத்து, இதை அபு ஒபைதா ஆமீர் இப்னு ஜர்ராஹ் அவங்க இடத்துல போய் நீ கொடுத்துட்டு என்ன கொஞ்சம் நேரம் இருப்பா, இருந்துட்டு வா, என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த மனிதர் போறார், அபு ஒபைதா ஆமீர் இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அவங்க கையில கொடுக்குறாரு. இந்த மாதிரி அமீர் முமினி உங்க கையில தர சொன்னாங்க, உங்களுக்குன்னு தர சொன்னாங்க என்று 400 தீனார் தங்க காசுகளை கொடுக்குறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பணிப்பெண்ணை அழைச்சாங்க, அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா, ஆமாம், அவங்களுக்கு ஒரு 5 கொடுத்துருங்க, இவங்க ரொம்ப கஷ்டத்தில் இந்த மாதிரி தெரியுது, அவங்களுக்கு ஒரு 20 கொடுத்துருங்க, அவங்க அங்கே அப்போ இருந்தாங்க 10 கொடுத்துருங்க, 5 கொடுத்துருங்க, 20 கொடுத்துருங்க, இது என்ன செஞ்சாங்க, அப்படியே பங்கு வைக்கிறாங்க. சுற்று வட்டாரங்களில் எல்லாம் யார் யார் ரொம்ப பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சுது, 400 முடிஞ்சுது, ஒன்றும் இல்லை, எல்லாமே என்ன செஞ்சு முடிஞ்சுது. அதே மாதிரி முடிந்ததற்கு பிறகு இந்த செய்தி என்ன செய்யறாங்க, அந்த மனிதர் கொண்டு வர்றாரு, என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். அங்கே நடந்ததை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, அமீர் மோமினி 400 திருகமும் அவங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க தனக்காக எதையும் எடுத்த மாதிரி தெரியல, எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, அங்கே இங்கே என்ன செஞ்சாங்க, மன மண்ணு கொடுத்து முடிச்சுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சுது, ஏழைகளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பார்த்தீங்களா சஹாபிகள் எப்படி இருக்கிறாங்க. இன்னொன்றையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க என்று சொல்லி இன்னொரு 400 தீனாரை தங்க காசுகளை கையில் எடுத்து அந்த மனிதருக்கு கொடுத்துட்டு மாதிபனி ஜபல் இடத்துல போய் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க, மாதிபனி ஜபல் இடத்திலே அவர்களிடத்தில் நீங்கள் போய் கொடுங்கள் என்றார்கள். அங்கே கொடுக்கப்பட்டது. அங்கே மாதிபனி ஜபல் ரழியல்லாஹு தஆலாவுக்கு அவர்கள் என்ன காரியத்தை செய்தார்கள் என்பதை இன்ஷாஅல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.